ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க வெள்ள ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கம்னா, நியூ இயர் கிராஃப்ட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு நியூ இயர் பெயிண்டிங் வந்து நியூ இயர்க்காக ஒரு பெயிண்டிங் வந்து போட்டிருந்தோம். அது வந்து செக் பண்ணாதவங்க நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு கிராஃப்ட் வந்து பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன், வாழாங்க மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாவில் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 2 நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது நிறைய வீடியோஸில் நான் வந்து காமிச்சிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். அதை நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன்னா, ஒரு ஸ்டிக் இருக்கா அதை வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கிறேன், அப்போ 2 கிடைக்கும். அந்த மாதிரி 2 ஸ்டிக்ஸை நான் வந்து கட் பண்ணி எனக்கு வந்து 4 கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா, ஒரு V ஷேப்பில் நம்ம வந்து ஒரு நார்மல் வியும் ஒரு உல்டா வியும் அந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு டைமண்ட் ஷேப், ஒரு கைட் ஷேப்பில் நம்ம வந்து பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி அந்த ஷேப் வந்து ரொம்ப வந்து கோணையாக இருக்கணுமா, இல்லை வந்து அப்படியே வந்து பெருசாக ப்ராடாக இருக்கணுமா, அதை பார்த்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிச்ச மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கில் வந்து ஆஃப் கட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்ட்ரிப் வச்சு நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நான் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ப்ளூ கலர் பேப்பரில் வச்சு கவர் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு அந்த கார்ட்போர்ட் லென்த் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அது வந்து எழுத போகிறோம், ஒரு ஒரு சென்டென்ஸ் மாதிரி நம்ம எழுத போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ரொம்ப பெருசாக உங்களுக்கு தேவைப்படும். அப்போ வந்து அந்த வி ஷேப் நம்ம டைமண்ட் ஷேப் மாதிரி பண்ணோம் இல்லையா, அது வந்து நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கணும். அது அந்த ரெண்டு அளவு பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் இந்த மாதிரி பேஸ் பண்ணிட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் கேர்வியாக நம்ம வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி கேர்வியாக இருக்கிறது பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸாக இருக்கிறது நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்பயே மடித்து நான் வந்து கம் போட்டு நான் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் நான் 4 சைட்ஸ்லும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பர்பிள் கலர் ஸ்கெட்ச் எடுத்து பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிட்டர் பென்னில் கூட பண்ண, நான் கிளிட்டர் பென் எடுத்து வச்சுருந்தேன், பட் எனக்கு வந்து ஸ்கெட்சே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு ஒரு 3 ஹார்ட்டின் ஸ்மால் ஸ்மாலாக வந்து பிக் டு ஸ்மால் வந்து நான் வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள வந்து நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். இன்னும் நீங்கள் வந்து ஸ்டோன் செயின், பால் செயின், கலர் செயின் அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலை. நான் வந்து ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு நான் அந்த டைமண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு புஷ்பின் எடுத்து வச்சுருந்தேன், நான் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக வேணும்ன்ட்டு. அது வந்து கொஞ்சம் பெண்ணாக இருந்ததுலாம் வந்து சரி பண்ண, ஆனால் வந்து லாஸ்ட்டில் நான் யூஸே பண்ணல அது. ஏன்னா நான் வந்து ஸ்டோன்ஸை வந்து அந்த டைமண்ட் ஷேப்பில் நான் வந்து பேஸ்ட் பண்ணதுனால நான் இப்போ பார்த்திங்களா எப்படி பேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு, இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் ஒரு ட்ரையாங்கிள், பாதி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பக்கம் மட்டும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இப்போ மேலே ஒரு அந்த வீக்கும் அந்த எட்ஜுக்கும் நான் வந்து புஷ்பின் போடலான்னு நினச்சேன், ஆனால் நான் வந்து போடலை. இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் டெக்கரேட் நிறைய இதில் பண்ணலாம், பட் நான் வந்து சிம்பிளாக என்னோடய வீட்டில் வந்து நான் வந்து டெக்கரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். நீங்கள் யாருக்காச்சும் வந்து சிப்ளிங்ஸ், பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், கசின்ஸ் யாருக்காச்சும் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இன்னும் டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது அப்படியே சிம்பிளாக பிடிச்சிருந்தது, நான் தான் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.